வணக்கம். விருட்சம் தொலைக்காட்சியின் முதன்மை செய்திகள். தமிழகத்தில் இன்று 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டன. பள்ளி நுழைவு வாயிலில் மாணவர்களுக்கு உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்யப்பட்டது. கைகளை சுத்தப்படுத்த கிருமிநாசினி அளிக்கப்பட்டது. MBBS, BDS முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான அறிமுக வகுப்புகள் நாளை முதல் தொடங்குகின்றன. ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் கோவிலுக்கு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நாளை வருகிறார். தொழில் முனைவோர் மானியம் பெற வரும் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 27 நகரங்களில் 1000 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தியாவில் வரும் 2025ஆம் ஆண்டுக்குள் சாலை விபத்துக்கள் 50% குறைக்கப்படும் என மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் தெரிவித்தார். புகழ்பெற்ற மருத்துவ நிபுணரும் சென்னை அடையார் புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தின் தலைவருமான டாக்டர் சாந்தா காலமானார். குஜராத் மாநிலத்தில் உள்ள சோம்நாத் ஆலயத்தின் அறக்கட்டளை தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி அறிவிக்கப்பட்டுள்ளார். பாலைவனத்தில் பனிப்பொழியும் அரிதான நிகழ்வு அல்ஜீரியா நாட்டின் அயன் சஃபாரா பகுதியில் நிகழ்ந்தது. முதல் முறையாக குடியரசு தின அணிவகுப்பில் ரஃபேல் போர் விமானம் பங்கேற்க உள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 105.81 அடியாக உயர்ந்துள்ளது. கொரோனா செய்திகள். தமிழகத்தில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 97.8% அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று 10,256 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது. நாடு முழுவதும் இதுவரை 3,81,00,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்டில் இங்கிலாந்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. வானிலை அறிக்கை. தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இன்று வறண்ட வானிலையே நிலவியது. தமிழகத்தில் நாளை முதல் 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் விருட்சம் தொலைக்காட்சியுடன். எப்பொழுதும் உங்களுடன் சூர்யா, 9ஆம் வகுப்பு, விருட்சம் இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல், CBSE. நன்றி, வணக்கம்.